வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ரிச்சுவல் சேனல். வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கைரேகை ஜோதிடம். இந்த கைரேகை ஜோதிடமில் கடந்த பதிவில் சுக்கிரமேடின் ரகசியங்களும் புதன்மேடின் ரகசியங்களும் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் சந்திரமேடின் ரகசியங்கள், குருமேடின் ரகசியங்கள், இந்த ரெண்டு டாபிக் தான் உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கை ரேகையிலையும் சரி அந்த பொசிஷனில் இருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள், பெண்கள் வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த சந்திரமேடு சொல்லக்கூடிய அமைப்பு எதை குறிக்கக்கூடிய மேடு? தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மேடு சொல்லக்கூடியது. ஒருவருக்கு இந்த சந்திரமேடு நல்ல ஒரு பொசிஷனில் மத்தியமான அளவில் இந்த சார்ட்டை பாருங்கள். இந்தமாரி ஒரு பொசிஷனில் இருந்தாலே தாயினால் இவருக்கு யோகம் சொல்லக்கூடியது, தாயின் உறவு முறைகளால் இவருக்கு யோகம் ஏற்படும், தாயோட பூர்வீக சொத்து சம்பளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட ஒரு ருசியான உணவு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு சந்திரமேடு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நிலை எப்படி பார்க்கும்போது, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து போர் போடுறீங்க, அந்த போர் போட்டிங்கனாலும் நீர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோவிங் வரணும்னா அதுக்கும் சந்திரமேடு சாதகமாக இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கனாலும் சரி அந்த விவசாய பூமி சொல்லக்கூடியது நல்ல ஒரு வளம் பெறுறதுக்கும் நீர் வளம் பெறுறதுக்கும் உங்களுக்கு இந்த சந்திரமேடு ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய அமைப்பு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, இந்த லிக்விட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாட்டர், மில்க், இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், டீ ஸ்டால், இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து மூவ் பண்ணணும், அதுக்கும் உங்களுக்கு சந்திரமேடை குறிக்கக்கூடிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு. இங்கே கடல் தாண்டி ஒரு வெளி நாடு வெளி மாநிலம்ன்ற மாதிரி பயணிச்சுட்டு வரணும்னா இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகையை வந்து கரெக்டாக இந்த விதி ரேகையில் கனெக்ட் ஆகும். இந்தமாரி ஒரு அமைப்பு இருந்து இதேமாரி சந்திரமேட்டில் ஒரு அழுத்தமான குறியீடுகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலன்ற மாதிரி கடல் தாண்டி பயணித்து நீங்கள் வந்து ஜாபில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, இல்லைனா நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாம் இந்த சந்திரமேடு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ரேகைகள் இருந்துன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது நெகட்டிவ் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த சந்திரமேடு உங்களுக்கு வந்து பள்ளமாக இருக்குன்னு நினச்சிங்க, தாயோட அமைப்பு சொல்லக்கூடியது, பாசமற்ற அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை என்ற மாதிரி ஏற்படும். தாயோட பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது சொல்லக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு முறைகளால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்களும் ஒரு டிப்ரெஷனும் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். சில பேருக்கு பார்க்கும்போது பிறப்பிலே அவங்களோட தாயோட ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்லாம் ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் தாய்மேடு இந்தமாதிரி பள்ளமாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அதே நிலைப்படி பார்க்கும்போது இந்த சந்திரமேட்டில் உங்களுக்கு இந்த வட்ட வடிவமான மார்க் இருக்கிறது நல்ல ஒரு சைன் கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த வடிவங்கள் இருந்துன்னா உங்களுக்கு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய அமைப்பு. நீர்நிலை இடங்களில் பயணிக்கும் போது, மழைக்காலங்களில் லாங் ட்ராவல் போகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர்த்து உங்களுக்கு இந்த சந்திரமேட்டில் கரு மச்சங்கள் இருந்துன்னா உங்களுக்கு பெரிய அளவில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தாய் வரி உறவு முறைகளை ஏதாக்காச்சு ஒரு இறப்பு ஏற்படக்கூடிய நிலை, இந்தமாரி சில தொந்தரவுகளும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு இந்த சந்திரமேட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குரு மேடு. இந்த குரு சொல்லக்கூடியவங்க உங்கள் கைரேகளை நல்ல ஒரு ஆரோக்கியமாக இந்த சார்ட்டு பாருங்கள் மத்தியமான அளவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே உங்களுக்கு தன வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அதேமாரி இந்த குரு மேட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் வடிவங்கள் வந்தாலும் உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கூடிய மனிதன் சொல்லக்கூடியவங்க, இல்லை எக்ஸ்குரிய அமைப்பு இருந்து உங்களுக்கு தனரேகம் சிறப்பாக இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் பிறக்கும் போதிலிருந்தே நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். நல்ல ஒரு குருமார்கள் சொல்லக்கூடியவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் பயணிக்கக்கூடிய மனிதர்கள், அதேமாரி கவர்மெண்ட்டில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, நிர்வாகத்துறையில் பயணிக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்களாம் இந்த குருமேடு சொல்லக்கூடியது. இந்தமாரி எக்ஸ்குரிய அமைப்பு இருந்து டைமென்ஷியல் போர்டிங்கில் இருந்து அந்த குருமேடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் சிறப்பான விஷயங்கள். அதுலேயும் இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த குரு மேட்டில் இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை வந்து மேல் நோக்கிற மாதிரி பயணிச்சுனாலும் சரி, அதேமாரி இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து உங்களுக்கு ஒரு வட்ட வடிவமாக கரெக்டாக சனீஸ்வர மேடை நோக்கிற மாதிரி பயணித்தாலும் சரி உங்களுக்கு லவ் மேரேஜ்ன்ற மாதிரி ஒரு அமைப்பும் ஏற்படும். அதே நிலைப்படி பார்க்கும்போது நீங்கள் காதலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள். அப்போது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் குருமேடு கார கிரகம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த குருமேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது, குழந்தைகளால் உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. எதிர்காலங்களில் அவங்கள பேஸ் பண்ணி நம்மளோட பயணங்கள் தொடரும் சொல்லக்கூடிய நிலை.
அதே இந்த குரு மேடு உங்களுக்கு பள்ளமாக இருந்ததுன்னா, கரு மச்சங்கள் இருந்ததுன்னா இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நிலையில் நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி மச்சங்கள் உருவாச்சுன்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு போகும். சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்குன்னா குருமேடு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கரு மச்சங்களோ இந்த மாதிரி மைனஸ் கோடுகளோ இந்த மாதிரி அமைப்புலாம் குருமேட்டில் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய நிலை. அப்போ அந்த குருமேட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.